டிவியின் வீடியோஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது வந்து அகத்திப்பூ பொரியல். இந்த அகத்திப்பூ வந்துங்க ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அகத்திக்கீரை, அகத்திப்பூ எல்லாமே உடம்புக்கு நல்லது. அந்த அகத்திப்பூ வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குங்க இந்த அகத்திப்பூ. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அகத்திப்பூ 1 கப்பு, பெரிய வெங்காயம் நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா, காரத்துக்கு தகுந்தது உங்களுக்கு தேவைன்னா இன்னும் காரம் வேணும்னா காரம் போட்டுக்கோங்க, காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க இன்னும் கம்மியாக போட்டுக்கலாம். உப்பு, தேங்காய் துருவல், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஆயில், பாருங்க இதெல்லாம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த அகத்திக்கீரை வந்து பாருங்க எல்லாம் பொடி பொடியாக எப்படி வெட்டி வச்சுருக்கேன்னு பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகா, அரைமிளகா, கருவேப்பிலை எல்லாமே பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க மண் சட்டி கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு போடுறேங்க. கடுகு, கடுகு நல்லா பொரியட்டுங்க. உளுந்தம்பருப்பு செவந்துருச்சுங்க, கடுகும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ கீரையை போட்டுடலாம். சாப்பிட்டுக்கும் தேவையான அளவு உப்பு, பாருங்க கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும், ரெட் கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். நல்லா கொஞ்ச நேரம் வேக விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே வேக விடுங்க, மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா வெந்திருக்கு, நல்லா இப்படி சுருளாக வெந்து சுருளாக வெந்திருக்கு பாருங்க. கலர் சேஞ்ச் ஆகி இப்படி சுருளாக வெந்து வந்துருச்சு. அதுக்குள்ள நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய், தேங்காய் போடணும்னு போடலாங்க, போடாட்டி இல்லை, அது நம்ம ஆப்ஷன் தாங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.